பட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்ற ஒரு பிளேயில் உள்ள ஒரு மைனர் கேரக்டர் ப்ரொவோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொவோஸ்ட் வந்து யார் அப்படின்னா, ப்ரிசனில் உள்ள ஒரு கீப்பர். இவர் வந்து இந்த பிளேயில் வந்து ஒரு மைனர் ரோலில் தான் இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவரோட கேரக்டர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, இவரோட கேரக்டர் மூலமாக தான் இவர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸில் வந்து இருக்கார். சரியா? ஸோ இவரோட கேரக்டர் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு இன்டெக்ரிட்டியான ஒரு சேரிட்டியான ஒரு பர்சன். இவன் வந்து ஒரு ஜஸ்டைஸ்குள்ளே ஒரு ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணுறான். ஸோ ஜஸ்டைஸ்குள்ளே ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாலுமே இவனுமே என்னது ஒரு நல்ல ஒரு மர்சிஃபுல் கேரக்டர்னு கூட சொல்லலாம். இவனுக்கு வந்து எந்த பவர் வந்து ரொம்ப ஓவராலாம் இருக்காது. இருந்தாலும் இவன் வந்து நல்ல ஒரு ஜஸ்டிஃபைஸான ஒரு மர்சிஃபுல்லான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிளாடியோ ஜூலியட் இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏஞ்சலோ வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்க போச்சில், இவன் வந்து அவங்க மேலே வந்து ஒரு சிம்பத்தியை வந்து க்ரியேட் பண்ணுறான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏஞ்சலோ கிட்டே வந்து எப்படியாட்டும் இந்த இவங்களுக்குள்ள டெத் சென்டென்ஸ் வந்து எப்படியாட்டும் மாறுமா அப்படின்ற மாதிரி இவன் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறான்னா, ப்ரொவோஸ்ட் வந்து ஸ்டேஜில் ஒரு சாலிலாக்கி, அதுவும் ஒரு ஷார்ட்டான ஒரு சாலிலாக்கி தான் அவன் வந்து பேசிகிட்ருக்கான். சரியா? என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவனோட சிம்பத்தியை தான், கிளாடியோ மேலே உள்ள இவனோட சிம்பத்தியை தான் இவன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயையோ இவன் வந்து இவனுக்கு வந்து ஹாஷான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்களே அப்படி சொல்லிவிட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒருவேளை ட்ரீமில் ஒரு கனவுல வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுவோம், அந்த மாதிரி இவன் வந்து பண்ணியிருப்பான். இது எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வர்ற ஒன்று தான். ஸோ இவன் வந்து கன்ஃபார்ம் வந்து இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து நினச்சி பார்க்கான். சரியா? ஸோ நம்ம ப்ரொவோஸ்டோட கேரக்டர் வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இவனுக்கு வந்து சின்ன அப்படின்றது வந்து இவனுக்கு பிடிக்காது. ஸோ அவன் வந்து இதை வந்து கண்டம் பண்ணுவான். ஆனால் அந்த சின்னரை வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லவன். சரியா? பைபிளில் யோவான் சாப்டர் 8 வேர்ஸ் வந்து 3-11. சரியா? அதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஜீசஸ் முன்னாடி ஃபாரிசஸ் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அடல்ட்ரி கமிட் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணை வந்து ஒரு லேடியை வந்து முன்னாடி வந்து நிறுத்துவாங்க. ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மோசஸோட கமெண்ட்மெண்ட் படி இவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும், இவள் வந்து தப்பு பண்ணிட்டா, அடல்ட்ரி கமிட் பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே ஜீசஸ் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து கீழே குனிஞ்சிட்டு தரையில் எழுதுவார். என்ன எழுதுவார்னா, நீங்கள் இருக்கிறதுல யார் சின் வந்து இதுவரைக்கும் கமிட் பண்ணலையோ அவங்க வந்து அவளை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் திரும்பியுமே அவர் குனிஞ்சு எழுதுவார். சரியா? அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த லேடியும் ஜீசஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, எல்லாருமே அவங்களோட கில்ட்டி கான்ஷியஸ் மூலமாக எல்லாருமே போயிட்டாங்க. சரியா? ஸோ ஜீசஸும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லேடிக்கிட்ட வந்து இனிமேல் நீ வந்து சின் எதுவும் கமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீசஸோட ஆட்டிடியூட் மாதிரி தான் இங்கே ப்ரொவோஸ்ட் வந்து நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரொவோஸ்டோட ஆட்டிடியூட் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரிப்பு ஏஞ்சில் வந்து வருவான். வரும்போதுல ப்ரொவோஸ்ட் வந்து கேட்பான், கன்ஃபார்ம் வந்து கிளாடியோ இறந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்டைரக்டாக கேட்பான். ஏன்னா இவனுக்கு வந்து அவன் வந்து இறந்து போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவன் நினைப்பான். சரியா? உடனே ஏஞ்சில் வந்து கோபத்தில் என்ன சொல்லுவான்னா, அப்போ உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட வேண்டிதான், உனக்கு உன்னோட ஜாபை வந்து நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நீ வந்து நினைக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஜூலியட்காண்டி வந்து சொல்லுவான். இவன் வந்து ஜூலியட்டுக்காண்டி ஃபேவராக பேசுவான் அப்படின்னா, ஜூலியட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிகாட் பண்ண போகிறா, ஸோ அவளை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நல்ல ஒரு பிளேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். ஸோ இதிலிருந்து அவனோட ஹியூமனிட்டி ஆட்டிடியூட் வந்து தெரியுது. சரியா? அதுக்கப்புறம் ப்ரொவோஸ்ட் வந்து நினைக்கும் அப்படின்னா, ஏஞ்சலோ இசபெல்லாவை வந்து பர்சியூட் பண்ணான். எதுக்கு அப்படின்னா, கிளாடியோவோட லைஃப்பை வந்து
இசபெல்லா வந்து ஏஞ்சலா கிட்ட பேச போச்சுல லைஃப்பை வந்து எப்படியாட்டும் வந்து அவனை வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்ததுலேருந்து எப்படியாட்டும் அவனை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு இவ வந்து வரம்போச்சுல ஏஞ்சலோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ உன்னோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னோட பிரதரோட லைஃப் வந்து சேஃப் ஆக முடியும், அப் நான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. இதை வந்து ப்ரொவோஸ்ட் வந்து ஒரு ஹியூமனிட்டி நல்ல ஒரு கன்சர்ன்னால இவன் வந்து என்ன இவன் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவான், எப்படி இசபெல்லா தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரேயர் பண்ணுவான் சரியா. இதில் ஷேக்ஸ்பியருமே அவரோட ஓன் ஃபீலிங்ஸை வந்து ப்ரொவோஸ்ட் மூலமாக வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதுக்கப்புறம் ப்ரொவோஸ்ட் வந்து இசபெல்லா மேலே மட்டும்தான் கன்சர்ன் காமிக்கலை, மற்ற ஒரு பிரசனர்ஸ் கிட்டேயுமே வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடாக தான் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் த்ரீ ஆக்ட் டூவில் சீன் த்ரீயில் ப்ரிசனில் வந்து டியூக் வருவார் சரியா. டியூக் வந்து எப்படி டிஸ்கைஸ்டாக வருவார் அப்படின்னா, ஒரு ஃப்ரையராக வருவார். அப்போ அந்த ஃப்ரையர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கவர்னர்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டுட்ருப்பார், நான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து ப்ரொவோஸ் தான் ஹெல்ப் பண்ணுவான், நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, கிளாடியோ வந்து சீக்கிரமாக வந்து இறந்து போகிறான் அப்படின்ற நியூஸை வந்து ஜூலியட் கிட்ட வந்து ரிவீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லுவான் சரியா. ஏன்னா இப்போ வந்து என்ன புரியுது அப்படின்னா, கிளாடியோட லைஃப்பை வந்து இவன் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிட்டினஸ் வந்து இவன்கிட்ட இருக்குது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரொவோஸ்ட் வந்து நல்ல ஒரு வயசான ஒரு கேரக்டர் தான், நல்ல ஒரு அறிவான ஒரு கேரக்டர் தான். ஸோ இவன் வந்து என்னென்னா, எஸ்கேலஸ் வந்து யார் அப்படின்னா, ஏஞ்சலோக்கு கீழே இருக்கிறவன் சரியா. அந்த எஸ்கேலஸ் வந்து பாம்பேக்கு வந்து ஒரு ஜாப் வந்து போட்டு கொடுப்பான். என்ன ஜாப் அப்படின்னா, இப்போ அவங்க அபாசன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பான் ப்ரிசனில், அவன் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனர், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாம்பே வந்து ஒரு வில்லன். ஸோ ப்ரொவோஸ்ட்டுக்கு நல்லா தெரியும் பாம்பே வந்து ஒரு வில்லன் தான் அப்படின்றது வந்து நல்லா தெரியும். இப்போது அபாசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காண்டி இப்போ பாம்பே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொவோஸ்டோட தாட் வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து சரி எப்படினாலும் பாம்பேட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட, இவன் வந்து அபாசன் கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனராக வந்து இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பாம்பே வந்து இருப்பான். இப்போ ஒரு ஃபெதர் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கேலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான் சரியா. ஸோ இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இவன் ஒரு கிரிமினல்ஸ்லேயுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை தான் எல்லார் மேலேயும் காட்டுறான் அப்படின்றது வந்து தெரியுது சரியா. அதுக்கப்புறம் ப்ரொவோஸ்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிளாடியோ வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவோஸ்ட் வந்து ஏஞ்சலோவோட லீகலிசத்துக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து இவர் வந்து நடக்கிறாரு சரியா. கிளாடியோ வந்து எப்படியாட்டும் மறைச்சி வைக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைக்காரு. ஆக்ட் ஃபோரில் சீன் டூ சரியா, ப்ரொவோஸ்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்சம் அவனுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அவனுமே ஒரு பிட்டர் கான்ஷியஸ்மாக தான் அவனும் ஃபீல் பண்ணுறான். என்ன அப்படின்னா, ஏஞ்சலோ வந்து பப்ளிக்கை வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்னா, இப்போது கிளாடியோ வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவான் அப்படின்றத வந்து ப்ரொவோஸ்ட் கேட்கும் போச்சு. அவனுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்படியும் கிளாடியோ இறந்து போயிடுவானோ அப்படின்ற ஒரு ஹோப் அப்படின்ற ஒன்று வந்து அவனுக்கு இருந்துச்சு. அவன் உயிரோடு வருவான் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து அவனுக்கு வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிளாடியோட லைஃப்பை வந்து எப்படியாவது சேவ் பண்ணும் அப்படின்றக்காண்டி இவர் வந்து ஃப்ரையருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அதனால இவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஃப்ரையர் சொன்னது எல்லாம் மூலமாக இவன் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். கிளாடியோவுக்கு வந்து டெத் வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கான் சரியா. அதே மாதிரி ஏஞ்சலோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இசபெல்லா கிட்ட வந்து அவளோட வெர்ஜினிட்டியை வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல அது எல்லாமே சொன்னதை நினச்சிட்டு இவனுமே அதுக்கேட்டே வந்து சர்ப்ரைஸ் ஆகி இவன் என்ன நினைக்கானா, அதுவும் ஒன்று. அப்புறம் வந்து என்னென்னா, ஏஞ்சலோ வந்து ப்ரொவோஸ்ட் கிட்ட என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, அவனோட ஹெட்டை கிளாடியோட ஹெட்டை வந்து பிஹேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவனுக்கு வந்து சரி நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்றத வந்து இவன் நினைக்கான் சரியா. அப்புறம் ஒபீடியன்ஸ் வர்சஸ் கான்சியன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம கூட சொல்லலாம். என்னென்னா
ப்ரோவோஸ்ட்டுக்கு வந்து எப்படியாவது கிளாடியை வந்து சேஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கோமோ, நம்மளோட டெப்யூட்டிக்கு வந்து நம்ம வந்து அகெயின்ஸ்டாக வந்து நடக்கோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கான். ஏன்னா எப்படியாட்டும் கிளாடியை வந்து பிஹேட் பண்ணோம் அப்படின்னு டெப்யூட்டி சொன்னதை வந்து சரி அப்படின்ட்டு இவனுமே ஓத்து எடுத்தான். ஆனால் இவனுக்குமே கிளாடியோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கிறதுனால இவன் வந்து கொஞ்சம் ஃப்ரையர் சொன்னது படி இவன் வந்து என்னென்னா கிளாடியோ வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்றதுக்கெலாம் இவன் வந்து அக்செப்ட் பண்ணனால இவன் வந்து நினச்சிட்ருக்கான். இவனுக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் இவன் வந்து என்ன சொல்லி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னா, டியூக் வந்து நல்லதுக்கு மட்டும்தான், ட்ரூத்தை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இது நல்லது தான், நம்ம பண்ண நல்லது தான் அப்படின்ட்டு வந்து ஒரு நாள் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறா, ப்ரோவோஸ்ட் வந்து ஃப்ரையர் சொன்னதுக்கு வந்து வில்லிங்காக வந்து ஹெல்ப் பண்ணுறான். சரி, இது வந்து ஆக்ட் ஃபோர் சீன் த்ரீயில் வந்து வருது. அப்புறம் வந்து என்னென்னா, டியூக் வந்து கேட்பாங்க ப்ரோவோஸ் கிட்ட, கிளாடியோட ஹெட்டை வந்து பிஹேட் பண்ணிட்டியா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ கூட இவன் வந்து ஒரு டிசெப்டிவாக தான் இருப்பான். என்னென்னா ஒரு ட்ரூத்துக்காண்டி நம்ம வந்து சொல் நல்லது தான் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இவன் வந்து நினைக்கான். ஸோ லாஸ்டில் சரியா கிளாடியோ வந்து மஃபுல்டாக வரம்போஸில் அது வர்ற வரைக்குமே, அதுக்கு முன்னாடி வரைக்குமே டியூக் கிட்ட வந்து இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பானடைன் மட்டும்தான் இப்போ வந்து சேவாக இருக்கான், மற்ற எல்லாரையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சரியா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரோவோஸ்ட் அப்படின்றது ஒரு கேரக்டர் வந்து த்ரூஅவுட் த ப்ளேலேயுமே எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆனரபுளான எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு பர்சனாக தான் தெரிகிற மாதிரி தான் இருக்கான் சரியா. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, வியன்னா வந்து சிட்டிக்கு வந்து இவன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சரியா, எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா, ஜஸ்டிஸுக்கும் மர்சிக்கும் வந்து நல்ல ஒரு ஒரு கருவியாக வந்து இருக்கான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கேரக்டராக வந்து இருக்கான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க சரியா. இதுதான் இந்த கேரக்டரோட ஹோல் அனலைசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ.